வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம், ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு 10 லெக்சர்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேடிசி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹேண்ட் புக் அப்படிங்கிற புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த புக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த புக்கை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக் கான்செப்ட்டில் வந்து சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன. ஸோ சிஸ்டம்னா எந்த இடத்துல வந்து விச் அனாலிசிஸ் இஸ் டன், அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டத்துக்கு வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா சரௌண்டிங் இருக்கும். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் அந்த சரௌண்டிங் ரெண்டு சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பவுண்ட்ரியில் வந்து பவுண்ட்ரி வந்து என்ன அப்படின்னா சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரி வந்து மேபி ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், இல்லைனா மூவபிளாக இருக்கலாம். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னா, ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரினா ரிஜிட் பாக்ஸ் கண்டெய்னிங் கேஸ். ஒரு பாக்ஸில் வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. இதுவே வந்து பிஸ்டன் சிலிண்டர், சிலிண்டருக்குள்ளே பிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ பிஸ்டன் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் ஆகிறப்ப ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு போகிறப்ப கம்ப்ரஸ் ஆகும். அப்போ வந்து அந்த கேஸோட அந்த பவுண்ட்ரி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். எகெயின் வந்து பின்னாடி இழுக்கிறப்ப என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுமா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூவபிள் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம், பவுண்ட்ரி அண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டத்தை வந்து என்ன எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா க்ளோஸ்டுனாலே நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க, எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பிஸ்டன் சிலிண்டர் வித்தவுட் வால்வ்ஸ். பிஸ்டன் சிலிண்டரில் வந்து வித்தவுட் வால்வ்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சிஸ்டம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா போத் எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ரெண்டுமே வந்து நடக்கும். இதில் வந்து டர்பைனு, பம்பு, கம்ப்ரஸர், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட்னாலே ஃபுல்லாக வந்து எந்த ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, அதே மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ வந்து இது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் காஃபியை வந்து ஒரு இன்சுலேட்டட் தெர்மோஃப்ளாஸ்கில் வச்சோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் ஈக்லிபிரியம். ஸோ என்னென்ன ஈக்லிபிரியம் அப்படின்னா, இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஈக்விட்டி ஆஃப் டெம்பரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம். ஃபோர்ஸு கப்பிள்லாம் வந்து ஈக்விட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். அதே மாதிரி கெமிக்கல் பொட்டன்ஷியல்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கலி ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கலி ஈக்லிபிரியம், அதே மாதிரி தெர்மலி ஈக்லிபிரியம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸாக்ட் ஆர் பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாயிண்ட் ஃபங்க்ஷனாக என்ன, பாத் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ், அதோட மாஸை அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெம்பரேச்சர், இப்போ வந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 100 டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டர் இருக்குது, அதாவது அரை லிட்ரு வந்து 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரை லிட்டரை ரெண்டு கண்டெய்னரில் ஊற்றுங்க, ஒன்று வந்து 1.5 லிட்டர் 250 ml, இன்னொன்றில் வந்து 250 ml. அப்போ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், அப்பையும் வந்து ரெண்டு ஃப்ளாஸ்க்லேயுமே வந்து 100 டிகிரி தானே இருக்கும். ஸோ வந்து அது வந்து மாஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ எவ்வளோ மாஸாக இருந்தாலும் அது வந்து ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் ஆகும் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் ஆகும் வச்சா அதே மாதிரி என்ன இருக்கும், ப்ரெஷரும் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா மாஸை கம்மி
கம்மி பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி டென்சிட்டி ஆயிலெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி வந்து கம்மி பண்ணாலும் மாசை கம்மி பண்ணாலும் அது வந்து டென்சிட்டி மாறாது. அதே மாதிரி நீங்கள் யோகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஸ்பெசிஃபிக் என்தால்பி. ஸோ இதெல்லாம் வந்து யோகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து மாஸ் பொறுத்து இப்போ வந்து வேரிஸ் வித் அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் வந்து வால்யூம். ஸோ வால்யூம் வந்து இப்போ வந்து 1.5 லிட்டர் வாட்டர் இன்னொரு 2 பீக்கரில் தனித்தனியாக பிரித்து வைங்க. ஸோ ஒன்றில் வந்து 250 ml தான் இருக்கும், இன்னொன்று வந்து 250 ml தான் இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து 500 ml வந்து வைக்கவே முடியாது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபெண்ட் ஆன் மாஸ். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது மட்டும் யாகம் வச்சுக்கோங்க, இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ், டிபெண்ட் ஆஃப் மாஸ், அதை வந்து யாகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா வால்யூமு, எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டிஸ், ஹீட் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் என்தால்பி, அதுக்கப்புறம் ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதை யாகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிவி டயக்ராம் வரையும், அதை யாகம் வச்சுக்கோங்க. ஒரு பிவி டயக்ராம், ஸோ பீக்கும் வீக்கும் டயக்ராம்ஸ் வரைவோமா. ஸோ பிவி டயக்ராம்ஸ் வந்து ஸோ இப்படி வரைகிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து பி, இது வந்து வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அட் த பாயிண்ட் 1 எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெஷர் அட் தி பாயிண்ட் 2 அப்படின்னு சொல்லி என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம இப்படி ட்ரா பண்ணோன்னா ப்ரெஷர் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ப்ரெஷரு, டெம்பரேச்சர், வால்யூம். ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா P2 - P1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதோட ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதுவே வந்து ஒர்க்கு. ஸோ இப்போ வந்து ஒர்க் நடக்குது, பிவி டயக்ராம்ஸில் ஒர்க் நடக்குது அப்படின்னா பாயிண்ட் 1 வந்து எவ்வளோ இருக்குது, பாயிண்ட் 2 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டோட்டலாக வந்து இந்த பிவி டயக்ராம்ஸ்க்கு கீழே உள்ள ஏரியாவை கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம், ஒர்க்கு கண்டுபிடிப்போமா. ஸோ வந்து அது வந்து அந்த பாத் ஹிஸ்ட்ரியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இன்னொரு இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து மாஸு, வால்யூம் அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸாக. ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தோம், ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னவாக கிடைக்கும் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து டென்சிட்டி. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸுங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டென்சிட்டிங்கிறது வால்யூம்ங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதையும் யாகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா எப்படி வந்து ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சோ அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ஷன்ஸ் ஃபாலோஸ் தி சேம் பாத் அப்படின்னு யாகம் வச்சுக்கோங்க. ஒரே பாத்தில் வந்து எகெயின் அந்த ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், த ப்ராசஸ் விச் நாட் ரிவர்சபிள். ரிவர்சபிளாக இல்லாத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள். நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா சொல்லுவோம். அந்த சிஸ்டம் இஸ் செட் டு பி அண்டர்கோ சைக்கிள். சைக்கிள் அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஃபார் அ சைக்கிள் சேஞ்ச் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஜீரோ. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். குவாசி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லெஸ் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஒன்று படிப்போம். அந்த பிஸ்டன் வந்து இன்ஃபினிட்லி ஸ்லோ ப்ராசஸில் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நம்ம அந்த பிவி டயக்ராம்ஸ் வரைவோம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிப்ஸ் ஃபேஸ் ரூல், F=C - P+2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ ஃபேஸ், எவ்வளோ ஃபேஸில் இருக்குது. ஃபேஸ்னால் சாலிடு, லிக்விடு, கேஸ், எவ்வளோ ஃபேஸில் அந்த சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி எஃப்ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி சிங்கிறது எவ்வளோ காம்பனண்ட்டு இருக்குது. ஸோ H2O H2O அது ரெண்டும் வந்து ரெண்டு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ O2 N2 அப்படின்னா O2 வந்து ஒரு காம்பனண்ட், N2 வந்து ஒரு காம்பனண்ட். ஸோ வந்து காம்பனண்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் வந்து 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வின் எ பாடி ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் த பாடி பி. ஸோ ஒரு பாடி இருக்குது, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏங்கிற ஆப்ஜெக்ட், பிங்கிற ஆப்ஜெக்ட், ரெண்டு வந்து தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்குது.
செப்பரேட்டட் பை த பாடி சி. ஸோ நடுவில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் நடுவில் வைக்கிறோம். ஸோ அது வந்து சி அப்படின்னு சொல்லுவோம். தென் பாடி பி அண்ட் சி வில் பி இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸுக்கு எந்த லா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோத் லா. ஸோ இந்த லா எழுதி வச்சுக்கோங்க. வென் ஏ பாடி ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் த பாடி பி அண்ட் ஆல்சோ செப்பரேட்லி வித் த பாடி சி, தென் பியும் சி என்னவாக இருக்கும் அப்படின்னா தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் தெர்மோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர் இருக்குது. அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜு, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் தெர்மோகப்பில் சீட்பேக் எஃபெக்டில் ஒர்க்காகும், அதோட தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி வந்து இஎம்எஃப், கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர் ஐடியல் கேஸ் இக்யூஷன்ஸில் ஒர்க்காகும், தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம்னா ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா வால்யூம் அப்படின்னு சொல்லி ஆகோச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் தெர்மோமீட்டர் வந்து ஐடியல் கேஸ் இக்யூஷன்ஸ், தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வால்யூம். நெக்ஸ்ட் வந்து ஐடியல் கேஸ் தெர்மோமீட்டர் ஆர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தெர்மோகப்பிள் யூசஸ் காப்பர் கான்ஸ்டன்டன் அதுக்கப்புறம் பிளாட்டினம் ரோடியம் காம்பினேஷன்ஸில் இருக்கும். தெர்மோகப்பிள்ஸ் வந்து காப்பர் கான்ஸ்டன்டமும் பிளாட்டினம் ரோடியம் காம்பினேஷன்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இந்த செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது, ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினாக மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சி பை 100 இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 273.15 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம வந்து என்சிஆர்டிஸ் பார்க்கும் போதே இந்த ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க அந்த டெம்பரேச்சர், அந்த சயின்ஸில் வந்து கேட்பாங்க டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் கொடுத்து அதோட கெல்வின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி ஃபேரன் ஹீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 0.01 டிகிரி செல்சியஸ், கெல்வினில் பார்த்தீங்க அப்படின்னா 273.16 கெல்வின் அப்படின்னு சொல்லி ஆகிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. பிஃபோர் 1954 டி இஸ் ஈக்குவல் டு 100 இன்டு பி மைனஸ் பிஐ டிவைடட் பை பிஎஸ் மைனஸ் பிஐ. பிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் உள்ள டெம்பரேச்சரு, அதே மாதிரி பி ஐங்கிறது என்னன்னா ஐஸ் பாயிண்ட்டு, ப்ராப்பர்ட்டி கரஸ்பாண்ட் டு ஐஸ் பாயிண்ட்டு, அதே மாதிரி எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கரஸ்பாயிண்ட் டு ஸ்டீம் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னு ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 1954 என்ன மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 273.16 பார்த்தோமா, ஐஸோட சாரி அந்த ட்ரிபிள் பாயிண்ட்டோட டெம்பரேச்சர் பார்த்தோமா, இன்ட்டு பி பை பிடிபி அதாவது ப்ராப்பர்ட்டி கரஸ்பாண்ட் டு த டெம்பரேச்சர் டி, அதாவது வந்து பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிடிபி அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கரஸ்பாண்ட் டு த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 273.16 கெல்வின். ஸோ இதான் வந்து டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் ஆஃப்டர் 1954 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து சம் பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேடிசி புக்கை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 10 யூனிட் தான் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து கான்செப்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.